வணக்கம். ராஜஸ்தான் மாநிலத்துல ஆழ்வார் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் தஜரா அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைஓவர், அதாவது பாலம் அப்படி சொல்லி தமிழில் சொல்லலாம். இந்த பாலத்தில் நைட்டு, அதாவது போன செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும், வேகமாக ஒரு கார் ஒன்று அந்த பாலத்து மேலே கிராஸ் ஆகிறது ஒரு நபர் பார்த்துருக்காரு. சடனாக அந்த கார் வந்து அந்த இடத்துல நின்று இருக்கு, பாலத்து மேலே நின்று இருக்கு. அந்த கார் உள்ளேருந்து ஏதோ ஒரு பெருசாக ஒரு மூடப்பட்ட நிலையில் ஒரு பொட்டலத்தை வந்து அந்த பாலத்தில் போட்டுட்டு போகிறாங்க. மிகப்பெரிய அளவில் இருக்குது அந்த பொட்டலத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் போனால் டூ வீலர் நம்பர் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு, போய் பார்த்துருக்காரு. அதுலேருந்து ரத்தம் கசிறது காட்சிகளை வந்து அவர் பார்த்துருக்காரு. அதை தெரிஞ்ச நபர் என்ன பண்ணிக்கிறாரு, அடுத்து போலீஸ்கிட்ட தகவல் சொல்லியிருக்காரு. போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பொட்டலத்தை பிடிச்சி உள்ளே பார்த்தது தான் கிட்டத்தட்ட ஒரு 16 வயசார ஒரு சின்ன பெண் வந்து உயிருக்கு போராடிய நிலையிலிருந்து அந்த பொட்டலத்தில் தவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அந்த கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போகிறாங்க. அந்த பெண்ணை செக் பண்ணி பார்த்ததுல டாக்டர் அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நபர்கள் கொண்ட ஒரு டீம் தான் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, இப்போ பெண்களுக்கே உண்டான அந்த உடல் உறுப்பில் வந்து ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த உடல் உறுப்புக்குள்ளே வந்து ஷார்ப்பாக ஏதோ ஒரு ஆயுதத்தை உள்ளே நுழைச்சி கிழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துகிறாங்க. அதனால தான் அந்த ரத்தம் வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து இப்போது கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை போன செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி விழுப்புரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணுக்கு நடந்த கூட்டு பாலியல் பலாத்காரத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு அடுத்து நான் தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு செய்தி, செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு செய்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி பிரபலமாக பேசப்படுற செய்திகளில் 2 நாளைக்கு ஒன்று நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி தான் இருக்கேன். இதனால வந்து பெண்களை பாதுகாத்துட்டு வர இல்லை பெண் குழந்தைகளை பெற்றிருக்க பெற்றோர்களுக்கு வந்து மேலும் பயமும் பதட்டமும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படி கூட சொல்லலாம். இந்த நிகழ்வுல கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்துல கடந்த அந்த பெண் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், உடல் ஊனமுற்ற ஒரு பெண் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பெண் எந்த நிலையில இருந்தாலும் சரி, எப்படி தோற்றத்துல இருந்தாலும் சரி, அந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் சொல்லலாம். நன்றி.